ரெடியா? அடிக்க போறேன், பாத்துக்கங்க நல்லா. ஐயோ என்னண்ணா இந்த அடி அடிச்சிட்டீங்க? டேய் இந்த புறா. ஐயோ இந்த அணியா யாரும் கேட்க மாட்டீங்களா? பால் பசங்க என் பானை உடைச்சிட்டாங்களே. யார உடைச்சது? நீங்க உடைச்சியா? நீங்க தான் உடைச்சது. எதுதா பேசுற? ஏண்டா உங்களுக்கு எல்லாரும் நடுவுடன் கிடைச்சதா? பொட்டல போய் கூடாது. என்ன பசங்களா பாருங்க, இவங்க தான் இருந்த ஒரு மண் பானையும் போச்சே, அட பாவீங்களா? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, இவங்க எப்படி கூட சொல்ல மாட்டாங்க, குடுக்கறத குடுத்தா தானா ஒத்துக்குருவாங்க. டேய் மூஞ்ச பாரு, போர்க்கி பசங்க சத்தம் போடாத. நீதானே உடைச்ச? இங்க பாத்து சொல்லு, நீதானே உடைச்ச? ஆமாண்ணே. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏமா அது வந்து என்ன என்ன? ஏன் தம்பி அவங்களை விட்டுட்டீங்களா? இப்ப என் பானைக்கு என்ன வழி? சின்ன பசங்க தெரியாம உடைச்சதா போனா போது விட்டுருங்க. இந்தாங்க ஒரு பானைக்கு ரெண்டு பானை வாங்கிக்கங்க. ஆமா அவங்க உடைச்ச பானைக்கு நீங்க காசு குடுக்குறீங்க? அட காசு என்னங்க காசு? எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு கொடுக்க மாட்டேனா? அது மாதிரி வச்சுக்கோங்க. மகராசா நீங்க நல்லா இருக்கணும். ஏலே என் பானைய உடைச்சவன் கையில பாம்பு புடுங்க. அட ஏங்க திட்டுறீங்க, அதான் காசு கொடுத்தாச்சுல, போங்க. நான் வரேன். சரிங்க இந்தாங்கண்ணே ஒரு வெத்தலா கொடுங்க. ஏன் தம்பி அந்த அம்மா குடத்தை உடைச்சு புட்டீங்களே, பாத்துட்டீங்களா? கொடுங்க. அது ஒண்ணு இல்லைண்ணே, ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் ரொம்ப பிரியப்பட்டு அண்ணன் கிட்டி பிள்ளை கத்து கொடுங்க, அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன். அண்ணன் போட்ட போட்ல பானை காலி. ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு பிள்ளைக்கு தகப்பன் ஆயிருப்ப, உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவங்க கூட போய் விளையாடலாமா? நான் இங்கே போறேன், அவங்க தான் கூப்பிடுறாங்க, போல திட்டு வாங்க. ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கொட்டுறாரு, ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? எங்க அப்பாவை தான் கேட்கணும். ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரோ என்னவோ. அப்புறம் இங்க இருக்கிற படிக்கிற பொண்ணை கடை சொல்றீங்க? நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும், அது மாதிரி கிடைக்குமா? நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான். என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா? உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் காரி சீந்து வாடா. என்னமா உன கட்டிக்க இந்த ஊர் பொண்ணு எல்லாம் தவம் இருக்கிற மாதிரி சொல்றிய? அம்மனி யாரு பக்கவாத்தியமா? ஏய் தவ இருந்தா மட்டும் நான் கிடைச்சிருவேனா? இந்த ஊர்ல டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு? ஐ ஆம் ஒன்லி மேன், யூ நோ யூ டோன்ட் நோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாத? ஆமா உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு, கல்யாண பொண்ணு இங்க இங்க வந்த சைட் அடிக்கவா? இல்ல இல்ல இது சாமான் வந்திருப்ப. அண்ணே ஒட்ட போட்டிருக்கா? இருக்குமா, இந்தா இருங்க காசு தர. இரு அங்க வாங்காதீங்க, காசு நான் தரேன். என்ன மாமா பொட்டு வாங்கி கொடுத்து செய்முறையை சரி கட்டிடலாம்னு பாக்குறீங்களா? சச்சா கல்யாண பொண்ணாச்சான்னு வாங்கி கொடுத்தேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, செய்முறை எதுவுமே குறையாது. அப்ப நான் வரேன் மாமா. ஆமா காமாச்சி உனக்கு பாத்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால மூணு பல்லு இல்லைன்னு சொன்னாங்களே, உண்மைதானா? குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம், உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது, அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது, அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்களை பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே நாயே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு, நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க, நான் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்லுவியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும். அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனிவன்டா. இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல, மறக்கலையா? யோ விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு, ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழி மொழின்னு முடிக்கிறா, ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா ஏ காரி ஏ நீலி சொல்லு, போய் போயிரு போய் போயிரு. அல்ராஜே என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன், பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு. பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது? பொண்ணு என்ன ஒழிச்சு வச்சுக்கிட்டானுங்களா? அதோ தெரியுது இல்லப்பா, தென்னை மரம். ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா? அந்த தென்னம் தோப்புக்குள்ளப்பா. முன்ன எல்லாம் மாந்தோப்பு கிளியான்னு பாடுவானுங்க, இது தென்னை மரத்து கிளி போல் இருக்க. எவன் சொன்னா எனக்கு என்ன? மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல, மாடு மாதிரி இடிக்கிறிய. தெரியாம அடிச்சுதான் மன்னிச்சுங்க. மன்னிக்கிறதா?
இப்ப இடிப்பா மன்னிப்பு கேப்பா, அப்புறம் அடிப்பா மன்னிப்பு கேப்பா. ஏயா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிய வேண்டதல்லா? சந்தன தடவை தடவை நகர வேண்டியதானே, அங்க நின்று இருந்தா சந்தன தடுத்து தடவை குடிப்பே. அது ஏன் இஷ்டம் நீ கேட்கப்படாது? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே. யாரை பார்த்து சில்லறன்ற? என்ன பார்த்து சில்லறன்றாயா? மன்னிப்பு கேட்டும் கோவ போறீங்களே, உங்ககிட்ட மனசு பேசுவானா? அப்ப என்ன மாறன்றாயா? யாரையா அவ? இந்த பையனா சிங்கப்பூர்காரர் பையன், அது அவங்க அம்மா. அவங்க அப்பா மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு. அதுதான் அந்த திமுரு. தம்பி, உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா? ஏன் நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல? யாருக்கு? எனக்கு தான். ஓ போயா, இங்க இளைஞர்களுக்கே கிடைக்கல, இவருக்கு சீட்டு வேணுமா? கிண்டலா செல்வராஜ், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி. இந்த வந்துடமா. என்னடா இது, இட்லியா பணியாரமா? வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு. என்னடா அது, உனக்கு மாத்திரம் நாலு எனக்கு ரெண்டு. சாம்பாரு. இவன் என்ன சிங்கப்பூர்காரன்னு சொன்னானுங்க? இவன் சமயக்காரனா? உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா? சீக்கிரம் வாயா. ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாரும் ஊதி தான் வருமே. என்ன அது, ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு நாலு வச்சா எனக்கு ரெண்டு வச்சா? சாம்பாரை கேட்டா அலட்சியமா பேசுறான். ஆஹா, சாப்பிடல நான் பிறப்பில. அப்பா அவசரப்படாதீங்க, ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம். ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா? அறிவட்டவனே, மூளை இல்லாம பேசுறிய. சாம்பார போடியா சும்மா? என்னமோ எண்ணி எண்ணி விடுற. சத்தம் போடாதீங்க. என்ன சத்தம் போடாதீங்களா? அந்த பா, இதான் ஓ உங்க அப்பா விட்டு சொத்தா ஊத்தியா? ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பார தொட்டு தின்னுங்க. இந்த பாரு, சாம்பார தொட்டு சாப்பிடுவேன், முக்கி சாப்பிடுவேன், கரைச்சு குடிப்பேன். அது ஏன் இஷ்டம் நீ கேட்கப்படாது? என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க, இங்க சாம்பார குடிக்கிறேங்கிறீங்க. குடிக்கிறதுக்கு அளவு இல்லையா? ஏப்ப வர குடிக்கறா? பாத்தியா என்ன குடியாரேங்கிறா? நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க, அத நீ சொல்ல கூடாதுயா. யார் தெரியுமா அவரு? யார் அந்த? எனக்கு என்ன? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் நிரந்தா ஊத்த முடியும். ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்டு தமிழ கொண்டு வரணும். எது, கல்யாணத்துக்கு வரவே தமிழ்ல சாம்பார் கொண்டு வந்துக்குற? நீ சும்மா இருக்கறியா? சித்தப்பா நான் சும்மா விட கூடாது, ஏதாவது பண்ணிதான். என்ன பண்ண போற? பண்ணு. இருங்க, இத சாப்பிட்டு வந்துறேன். அட பரதேசி பையலே. ஏ சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியலா சேந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏண்டா கத்துற, நாங்க மட்டும் இருந்தோம். 300-400 கைதிங்க, ஜெயிலரு சூப்பரண்டு போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன், என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியலாகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டீங்கன்னா, அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா, உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர வருமானத்துல இவருக்கும் கொடுத்துருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். உங்களாம் பொக்கிகளா? சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க, அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அபார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுங்கெல்லாம். உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்களே? அப்ப அவனால எல்லாம் என்ன தென்னை மரத்தை பிடிக்கிட்டாரு அடிப்பீங்க? சாமி, எதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விளக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம், அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன? ஏய், தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அடி நீலி சூலி சாமண்டி, அடி நீலி சூலி சாமண்டி, ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்த சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும், இந்த வாயை வச்சுட்டு எல்லாம் வாழ்த்தாத. போடா டேய் பீஸ். அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. ஓ ஏண்டா சொல்ல,
அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா, அதுக்குள்ள நான் மறந்துடுவேன், அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா. டேய், அந்த காலத்துல நாங்க எல்லாம் எங்க குருநாதர் கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? குருநாதர் ஓ யோக்கியது எனக்கு தெரியாதா? டேய், நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். இந்தவரமா, எங்க சாமி பொல்லாதவரு, அவர் நினைச்சார்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகல்லாம் வரமாட்டேன், ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் எ ப்ராமிஸ். இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ, ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம், இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க, என்ன விபூதியா? அது சொல்றத வச்சு பாக்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லனே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடியல வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமி வர கொடுத்துருச்சு, பூசாரிக்க என்ன பரவாயில்ல, அவரே கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பத்து பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்ப்பா. சும்மா போடா, பாத்தியா மிரட்டுறத? சரி, புறப்படுறேன். தம்பி தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா, நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன், லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க. பினாயில் வாங்கி மூஞ்சில் ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க, நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு ரெண்டு ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது, வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போனா அழுதானுங்களை அனுப்பணும். சிங்கப்பூர் என்ன மயான மாடா? சிங்கப்பூர் வயித்த கலக்குது, எங்க போறதுன்னு கேட்டு சொல்றான். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a மினிட். அண்ணா, இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோன்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவர். ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே? என்ன சிங்கப்பூர்ல வந்து எங்கட்ட பேர் பாத்தியா? போடா, அடிக்கு. சும்மா இருங்க. எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன். காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. ஒரு விட்டு ஊர் வந்திருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேசாம வர தம்பி. என்ன நீ வரல? என்ன ஏத்து பேசுற? நீ போலீஸ் சொன்னேன். என்னப்பா கூட கூட பேசுறான்? சும்மா அவளோ பேசிருக்காங்க. உங்களை வச்சு எப்படி மேய்க்க போறோம் தெரியல. வாங்க, இவனை வச்சு மேய். என்ன தம்பி, புறப்படலாமா? எங்க? இந்த சிங்கப்பூர்ல எது எது எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? எதுக்கு? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது. அண்ணே, நம்ம ஊர்ல அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, சிங்கப்பூர் வந்துமா? எந்த ஊரா இருந்தேனடா நீ? பண்ணி பண்ணி தானடா பாத்தியா? என்ன இது? சிங்கப்பூர். அண்ணா, என்ன கொஞ்சம் அடிச்சு விடுங்கண்ணா. தெரியாத ஊர்ல அம்மன் விட்டு போற கை செலவு காசு விட்டு போப்பா. இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு. இது வெளிநாடு, கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம், நான் படிச்சு வந்துடுறேன். சரி, ஏன் புடுக்குறீங்க? இந்தியா காசை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது. சிங்கப்பூர் காசை வச்சுட்டு என்னடா செய்ய போறேன்? நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ. முறுக்கு வாங்கி தின்ன போறாது, சீடையும் வாங்கி தரப்பா. வாடா. நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது, மட்டன் திங்குது.
Wait, I'll bring some more. என்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலைய பார்த்தா தான் அதுக்கு பிடிக்கல. அதான் நாய் குலைக்குது. அண்ணே, இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஆஹா, குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாயை கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். ஏய், போல்றான், ஹே! அண்ணே, அங்க பாருங்க, நாய்க்கு சொந்தக்காரன் நம்மள துரத்திட்டு வரான். அவங்க கிட்ட மாட்டினா நம்மள பின்னி எடுத்துருவான். ஓடியாந்துறா, ஓடியாங்க. அவர் வீட்டு நாய் வாய நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் வேணாலும் தரங்கிறாரு. அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட்ட சொல்றாரு. ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க குலைக்கிறத குலைச்சேதான் தீர்வாளுங்க. அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க, கால விழுந்து ஆசீர்வாதம். இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா, நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லன்னே, சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பளி தலையா, நான் கிங் பூசாரிடா. வாங்க, நான் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ. நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன், நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன். எங்கடா போற? வளர வேண்டிய பையனா? அங்க பார், சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா. நீங்க வராட்டி போங்க. நில்றடே, நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியல. என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு, நீ எப்படியாவது போங்க, நான் கால விழுந்து கும்பிட போறேன். நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். கொஞ்சம் இருடா. இவ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா, நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விட கூடாது. அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படா பணிவா குனியிருது? அப்பா, வாயிலே குத்துறிய! ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, ஐயோ 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 அம்மா, ஐயோ 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 அம்மா, நான் ஓடி ஐயோ ஐயோ வர நான், ஐயோ இரடே இரடே ஐயோ இரடே இரடே. டேய், நான் அப்பவே சொன்னேன், நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியாதுன்னு. இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்றா? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த? என் மூஞ்சிய பாரு, பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கே சவுக்கடி வர வேண்டியதுதான். என் மூஞ்சி பாருங்க. ஐயோ, கழுத புலி, கழுத புலி, என்ன கடிச்சு வச்சிரு, கடிச்சு வச்சிரு. இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சுதான் எடுக்கணும். இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேடு. இது வேணாம். எடுக்கடா. ஐயா, என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற? என்னன்னா, ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருந்து அடைச்சிருக்காங்க. ஓட்ட போட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தெரியா? நீ எல்லாம் இருக்கிற சிங்கப்பூருக்கு வர்ற, இது பாரின் பாரு. இவ்வளவுதானா?
ஏன் நாய் கூத்து போறியா? இல்லண்ணே. பின்ன எதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்கணே. ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவ. டேய் என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி வேலைக்கு வித்துறலாம்ல. ஊருக்கு? இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா அதை கீழே போடணும். போடுறா. அப்படியா? இத முதவே சொல்ல வேண்டியதானே. நீ சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சல் இல்ல. என்னடா இது? கிளாஸ் கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்படி உடைக்க சொன்னேன்? அண்ணே நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர். ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு தூக்கி சொன்னீங்க. அறிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இந்த புடிங்க வெளியே அடிஞ்சிருவியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச? முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஓ பலவன்னு பேசுற அள்ளிய முதல்ல. நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யோ யார இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு ₹5000 கட்ட முடியுமா? போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல, ஆனா இந்த $500 சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ அள்ளியா சீக்கிரம் என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? என்ன சாப்பிடுற? இந்த நீலமா தண்ணிக்குள்ள ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது ஒரு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான் புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வரானே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட பழபழான் இருக்கு, ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மகான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தமா எங்க பாட்ட நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மகான். சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் தானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே? ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய் ஏண்டி இவ்வளவு லேட்? படி வெச்சதுல போடு போடு. பரவாயில்ல, ஏ மேல அப்படி ஒரு லவ். அப்படியே திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். டேய் போயிடக்கல. அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீந்து சமாதானம் ஆகிடுது, ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க. அப்படி என்னென்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மளை தின்றுது, அது கரையில வந்து உளுந்தா அத புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவே? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா பில் தனித்தனியா சேர்த்து. என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒண்ண தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி?
ஏ குய்யா போறா போறா சுயமயமயமகை அட போடா பறா சச்சா சுயமய இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போறேன்னு வெட்டி விட போறேன் அப்படியே இத புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியவா அதலனே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சிர போறேன் ஏண்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ணக்கூடாதா ஓ பண்ணலாமே தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ணக்கூடாதா என்ன அது சரி கதை யாரு நானே வசனம் நானே தான் எனக்கு தெரியாது மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா அப்படி என்ன அப்படியே கைய கட்டிட்டு உட்கார் ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா நல்ல முகம்டா ஏய் இப்ப போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் எவ்வளவு திமிரடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம் ஏய் என்ன பாக்குற ஏய் இங்க பாருடா பாக்க மாட்டே பாரதேசி நாயே செய்யறதே செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு ஏய் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம் என்னடா பாக்குற கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன் என்ன பாத்து குட்டி போங்க அண்ணே ஏடா கூட பண்ணாம ஏறி வா என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன ஏன்னா இது சிங்கப்பூர் பேசாம வா அண்ணா என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க இனிமே கதை வசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மாண்டையா புரிஞ்சதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேசாம வாடா அண்ணா ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்கண்ணே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அந்த பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அம்மன் வர்றது நாள் இல்ல மாடையா கடைசி எச்சரிக்கை என்ன மாத்த போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசினேன் உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரத ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில சவுக்கடி பட்டு சாவீங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ ஆமா அதுல நான் மாட்டிக்குவேனாப்பா உன்னை நான் மனசுல ஆக்கிடுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனசுல வா குருவே குரங்கு இருப்பியா குரங்கு இருப்பேன் வா வாங்க தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போற ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ சும்மா இருக்கண்ணே நேத்து $100 கொடுத்தேன் பூராத்துக்கு முறுக்க வாங்கி தின்னு இருக்கீங்க யார் வாங்கி தின்னு பாரு இவன் தான் இவனை கேடு அதெல்லாம் முடியாது எங்களுக்கு காசு வேணும் ஏய் கையில காசு தர முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விட்டு தூங்குங்க தின்னு போட்டு தூங்குறதுக்கா சிங்கப்பூர் வந்தோம் எங்களுக்கு போர் அடிக்குது உடுக்க எடுத்து அடிங்க எங்க அடிக்கிறது இருக்கிற உடுக்கையில தோல் கிழிஞ்சு போச்சு உடுக்கி அடி உரிமை அடின்னு அண்ணே போனா போட்டும்ட இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு என்ன ஏன் கேட்காம இருக்கிற அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணாமா இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம்னு நினைச்சிடாத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும் போது அப்படியா கையை நீட்டுங்க ஏன் ரேக பாக்க போறியா இல்ல அருமையான கை என் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க டேய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அது லாபம் தான் வாங்க அதுவும் லாபம் தான் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா Thank you sir. Okay, tell your friends to behave properly in Singapore. We can't tolerate nonsense. என்ன சொல்றாங்க? இனிமே இத மாதிரி தப்பனீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்க தூக்குல போட்டுருவாங்க. வாங்க, வரேன் சார். வரங்க. வரமா. ஏ சோமசா வடகரி கிடக்கடா. ஏனே இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அவன் மட்டும் பெரிய மனுஷன் பண்ணி விடலாம் என்ன ஆயிருக்கு தெரியுமா எல்லாம் ஒன்னால வருது நான் காசு கேட்ட போய் கொடுத்து எப்படி வந்திருக்குமா அது கூட நான் ஒண்ணு செய்யல இவன் கையை நீட்டு சொன்னா நீட்டுனே எடுத்துட்டு போயிட்டான் உங்களை யார் பின்பாடு பட சொன்னதே ஏய் காசு தரலனா அதுக்காக இப்படிதான் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் பண்ணாம இருங்க ஜெயில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு